பாஜகவே இப்போ நமக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சான்னு நான் பார்க்குறேன், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கும்போது. ஏன்னா நாம் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தேசத்தை தான் எதிர்பார்க்குறோம். அதோட அர்த்தம் என்னென்னா, மாநிலங்களுக்கு அதனுடைய அதிகபட்ச சுயாட்சி உரிமை தேவை, அதை நோக்கி நம்ம நகரணும். இப்போ தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி விவாதிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு வேளை பிரதமர் கேட்டிருந்தா ரொம்ப ஆரோக்கியமான விவாதமாக இது இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போஸ்ட் பண்ணும்போதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஏன் வந்து போச்சு? முதல்ல நம்ம விடுதலைக்கு பிறகு எல்லா மாநிலங்கள்லையும் நாடு முழுக்கவும் ஒரே தேர்தல் தானே நடந்திருக்கு, ஆனால் அது ஏன் மாறுச்சு? நீங்கள் ஆர்டிகிள் 356, அதாவது மாநிலங்களை ஆட்சிகளை கலைப்பதற்கான உரிமை, இன்றைக்கும் மத்திய அரசுக்கிட்ட அது இருக்குது. நீங்கள் பொம்மாயி கேஸுக்கு பிறகு கொஞ்சம் அது குறைஞ்சாலும் கூட, நீங்கள் ஆர்டிகிள் 356 பற்றி நீங்கள் பேசாமல் இந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், இந்த ஒன் நேஷனல் எலெக்ஷனை பற்றி மட்டும் பேசுகிறதே ஒரு ஹம்பக் அது. இல்லை, அப்படி கொண்டு வர டம்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு சொல்கிற இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேனும் ஒரு மூலையில் நாட்டினுடைய ஏதேனும் ஒரு மாநிலத்தில் ஏதேனும் ஒரு தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த தேர்தல், இதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடி கர்நாடகா தேர்தல், அடுத்த 6 மாதத்துக்குள்ள மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா தேர்தல், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இன்னொரு உத்தரப்பிரதேச தேர்தல். அதனால என்ன பிரச்சனை, என்ன ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு மாநிலத்திலேயே ஏதோ ஒரு தேர்தல் நடந்துகிட்டே இருக்கு, தேர்தல் நடத்தை விதிகள்னு வந்துடுது, அதனால தேர்தல் பிரச்சாரத்துக்கு தலைவர்கள் போக வேண்டியதாகுது, மக்களை எப்போதும் தேர்தல் சார்ந்த ஒரு மனநிலையிலேயே வச்சிட்டு இருக்கிறோம், வளர்ச்சி திட்டங்கள் இதனால தாமதமாகுது, ஒரு பெரிய விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, தேர்தல் நிர்வாக செலவு அப்படின்றது ஒண்ணுன்னா இன்னொன்று வளர்ச்சி குன்றுது. இல்லை, எனக்கு புரியல, நீங்க ஜனநாயகம் வந்து வளர்ச்சிக்கு எதிரானது அப்படின்னு முன்வைக்கிறதே வந்து என்ன மனநிலை அது? அணுக்கழிவை வைக்கலாம் முடிவெடுக்கிறீங்க யார்? நான் வந்து என்னுடைய மெஜாரிட்டி மனநிலை என்ன, எனக்கு வந்து அணுக்கழிவை பற்றி என்ன புகற்றி இருக்கீங்க, நான் வந்து இதுல ஒரு ரெஃபரண்டம் வேணும்னு கேட்கறேன்னு வச்சுங்களேன், அது வந்து ஜனநாயகத்தை மேம்படுத்தும். நான் இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ காஷ்மீர் எடுத்துங்க, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துடைய ஆயுள் காலம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விவாதம் பண்ணும்போது 5 ஆண்டுன்னு குறைக்க போகிறது தான் அதோட அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த மக்களுடைய கருத்தை நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? அப்போ இந்த ஜனநாயகம்ங்கிறதுல பெரும்பாலும் மக்கள் கருத்தை கேட்டுக்கிட்டே மறைமுகமாக காஷ்மீரோட சிறப்பு அதிகாரத்தை, அது ஒரு முக்கியமான தேசம் ஒரு தேர்தல் சொல்லி அதை ரத்து செய்யறது, அது ஒரு பிரச்சனை இருக்கு அதில். நீங்கள் அது இது இந்த பிரச்சனையை நம்ம பேச ஆரம்பித்தாலே நீங்கள் அதுதான் பிரச்சனை. நீங்கள் விவாதத்தை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போட்டாங்க, இப்போ நம்ம அதுக்குள்ளதான் விவாதிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் தேர்தல் முறையில் 1000 சீர்திருத்தங்கள் தேவை, பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தேர்தல் செலவாக கிட்டத்தட்ட இந்த அரசினுடைய தேர்தல், இந்த புதிய புதுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசினுடைய முன்னுரிமைகளில் இது ஒன்று. அதுதான் ஆபத்தாக பார்க்குறேன் நான். முன்னுரிமைன்னு அவங்க வைக்கும்போது இப்போ என்ன, இப்போ நீங்கள் சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ் வந்து ஒரு டேட்டா வெளியிடுறாங்க, பாரதிய ஜனதா கட்சி வந்து கிட்டத்தட்ட 27,000 கோடி ரூபாய் வந்து இந்த தேர்தல் காலத்தில் செலவு செஞ்சுருக்கிறதா ஒரு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணப்படுது. 27,000 கோடி, நீங்கள் நாம் வந்து தேர்தல் ஆணையம் அத்தனை செலவு வரம்புகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் 60,000 கோடியை கட்சிகள் செலவு பண்ணியிருக்கு. நான் வந்து தேர்தல் கமிஷனை சொல்லலை, தேர்தல் கமிஷன் பண்ணுற செலவு அவசியமான செலவு, மக்களுக்கு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அதை தான் சொல்ல ஒரு கட்சி ஒரு வேட்பாளருக்கு வரம்பு இருக்கு, நீங்கள் அதை வரம்பே இல்லையே, அதை தான் பேசணும். இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, பாண்ட்ஸை கொண்டு வந்த உடனே அதில் பெரும்பகுதி வருமானத்தை எந்த கட்சி பெற்றிருக்கிறது? பிஜேபி. அப்போ பிஜேபி பெறுவதற்கான அந்த வெளிப்படைத்தன்மை மட்டும் கிடையாது, இப்போ யார் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, ஏற்கனவே இருந்த லிமிட் கூட எடுத்துட்டாங்க. ஒரு ஒரு கம்பெனி எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருந்தது, அந்த லிமிட்டையும் எடுத்துட்டாங்க. அப்போ நீங்க ஒரு பக்கம் தேர்தல் சீர்திருத்தம் பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் ஊழல் மலிந்த மக்களிடம் பணமும் அதிகாரமும் தேர்தல் நேரத்தில் முடிவுகளை திணிக்கிற இது மாதிரியான சீர்திருத்தங்கள் மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. சீர்திருத்தம்னே சொல்ல முடியாது, இந்த மாற்றங்களுக்கு எதிராக பேசலாம், ஆனா நாம எதை பேசிக்கிட்டு இருக்கோம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்.